அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கதம்பம் 2.0-வின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஐப்பசி மாதத்தில் அன்னத்தோடைய சிறப்புகளை நம்ம பார்க்கலாம். அரிசி, அன்னம், சோறு, ரைஸு, இந்த மாதிரி அன்னதோஷம், வாழ்வையே வெறுமையாக்குற இந்த அன்னதோஷத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து நம்மளுக்கு அன்னம் வந்து அன்னாபிஷேகம், பௌர்ணமிக்கு சிவபூஜை செய்வாங்க. அந்த மாதிரி அன்னத்துக்கு சிறப்பே ஐப்பசி மாதத்தில் இருக்குது. அந்த அன்னமே இல்லாமல் எவ்வளோ பேர் தோஷமாக இருக்கிறாங்களோ அதை பற்றின சில தகவல்களை பார்க்கலாம். சிலருக்கு வந்து கோடி கோடியாக பணம் இருக்கும், ஆனால் உடம்பில் ஏகப்பட்ட வியாதி இருக்கும். திருப்பதிக்கே போனால் கூட அவங்களால நிம்மதியாக ஒரு லட்டு கூட வாங்கி சாப்பிடவே முடியாது. இன்னும் ரொம்ப பேருக்கு டாக்டர் சொல்லிடுவாங்க, ஒரு வேளைக்கு ஒரு கவளம் கஞ்சி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட உட்கார சமயத்தில் வீட்டில் சண்டை வரும், சொத்து பிரச்சனை, அந்த மாதிரி சாதாரண சண்டை இல்லை, குடும்ப பிடி சண்டை, அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடவே பிடிக்காமல் நிறைய பிரச்சனை வரும். இன்னும் சில பணக்காரங்களுக்கு கோடிக்கணக்கில் காசு இருக்கும், ஆனால் வாய்க்கு ருசியாக சாப்பிடவே முடியாது. இதனால் எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு ரொம்ப நொந்து போவாங்க. இவ்வளோ ஏங்க, சில ராஜயோக ஜாதகத்தில் கூட இந்த அன்னதோஷம் ஏதாவது ஒரு வகையில் இருக்குமா? ஏழைகள் நிலையை தான் ரொம்ப பரிதாபம், பசி இருக்கும், ஆனால் வீட்டில் வாய்க்கு ருசியாக சமைச்சு போட ஆளும் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் கையில் காசு இருக்காது, தானிய விருத்தியே இருக்காது, வாழ்க்கை எப்பயுமே போதலைன்ற நிலை தான் தந்திருக்கும். அதிலும் ஒரு பெரிய தரித்திர நிலையே அவங்க அடைஞ்சிருப்பாங்க. மேலில் இப்போ இது நான் சொன்ன இது போன்ற நிலையை தான் சாஸ்திரங்கள் வந்து அன்னதோஷம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் தோஷம் வரும். இந்த தோஷம் ஒருத்தருக்கு வந்துட்டால் வயிறு எப்பயுமே ஒட்டிய வயிறு, ஒட்டிய கண்ணம், இந்த மாதிரி வாடிய நிலையில் தான் இருப்பாங்க. அது சரி, ஏன் இந்த தோஷம் ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் அதுக்கான சில காரணங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவில் பார்த்தேன். நான் பதிவில் ஒரு பார்த்ததை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். பசின்னு கேட்கும்போது அவங்களுக்கு உணவு கொடுக்காமல் விரட்டினவங்க, வீட்டில் வந்து கர்ப்பிணி பெண்கள் பசியாக இருக்கிற சமயத்தில் மற்றவங்க சாப்பிட வைக்காமல் நம்ம மட்டும் சாப்பிட்றது, பிறர் வந்து வேலைக்காரங்களை சாப்பிடக்கூட விடாமல் பசிக்க பசிக்க வேலை வாங்கிறது, உணவு சாப்பிட உக்காடுறவங்கள சாப்பிட விடாமல் சண்டை போட்டு விரட்டி அடிக்கிறது, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற உணவு அதை யாருக்கும் கொடுக்காமல் பகிர்ந்து கொடுக்காமல் குப்பையில் வீசுறது, வீணாக போனால் சில பேர் குப்பையில் போட்டுருவாங்க, யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, அந்த எண்ணமே வராது, இல்லைன்னா உணவை வந்து அடிக்கடி வீணாக்குவாங்க, சின்ன குழந்தைங்களை எதிரில் பார்க்க வச்சுக்கின்னு தான் சாப்பிடுவாங்க சில பேர். இது மாதிரி சொல்கிற எல்லாமே அன்னதோஷம் கடுமையாக பாதிக்கும். அதாவது போன ஜென்மத்தில், பூர்வ ஜென்மத்திலே ஆகட்டும், இந்த ஜென்மத்திலே ஆகட்டும், இந்த மாதிரியான பாவங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அதனால் மேற்கண்ட மாதிரி நான் அந்த கூறின இதில் இத்தனை பாயிண்டில் இந்த 6 பாயிண்ட்டையுமே நம்ம வந்து எந்த சமயத்துலேயுமே செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பசின்னு வர்றவங்களுக்கு முகம் வாடி இருந்தாலே அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம கையில் உள்ள அன்னமோ சாப்பிடும் பொருள் எது இருந்தாலும் பகிர்ந்து கொடுக்கும்போது இந்த தோஷம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இப்போ இந்த அன்னதோஷத்துக்கு பரிகாரம்னு பார்த்தாக்கா, வெள்ளிக்கிழமையில் பால் நைவேத்தியம் செஞ்சு அன்னபூரணியை வெள்ளை மலர் மல்லிகை பூ கொண்டு வழிபடணும். தெரிஞ்சவங்க விளக்கேற்றி அன்னபூரணி ஸ்தோத்திரத்தை சொல்லி கூட வழிபடலாம். என்ற வரைக்கும் ஏழைங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, மற்றும் வேலை செய்ய முடியாத வயோதிகர்களுக்கு, கண் தெரியாதவங்க, ஊனமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி நிறைய பேருக்கு மனப்பூர்வமாக அன்னதானம் செய்யணும். அதுவும் குறிப்பாக சைவ உணவு தான் அன்னதானமாக இருக்கணும். அதனால தான் இந்த தோஷத்துலேருந்து சீக்கிரம் விடுபடலாம். அதுவும் இந்த ஐப்பசி மாதம் வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் செய்யும்போது நம்ம தலைமுறையிலேயே யாருக்குமே அன்னப்பிரச்சனையே அன்னதோஷமே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதன் காரணமாக தான் ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு சிவபெருமானுக்கு வந்து அன்னாபிஷேகம் செய்கிறாங்க. ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்கிறதோட பொருள் இது தான். புழு பூச்சிகள்லேருந்து எறும்பு ஈயிலேருந்து எல்லாமே அந்த அன்னத்தை சாப்பிடும். அது உணவு அருந்தும் போது எல்லாருக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும்ன்றதுனால தான் அன்னாபிஷேகம் பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு செய்கிறாங்க. அன்னபூரணிக்கு, காசியில் அன்னபூரணிக்கு காய்கறிகள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் செய்வாங்க. அதனால் இந்த ஐப்பசி மாதம் வெள்ளிக்கிழமையில் நம்ம அன்னபூரணியை வழிபட்டு
இந்த வாழ்வையே வெறுமையாக்குற இந்த அன்னதோஷத்துலேருந்து நீங்கி நம்ம வந்து தலைமுறை தலைமுறைக்கும் இந்த தோஷம் நம்மளை பிடிக்காத வண்ணம் நம்ம வந்து சுபிட்சமாக இருக்கணும்னா இந்த ஐப்பசி வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த அன்னபூரணியை வழிபட்டு எல்லா நலனையும் பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு போட்டிருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.